ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஆனந்த் பிட்ஸ். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் மிஸ் கார்த்தி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மோத போகிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, ரெண்டு பேரும் மோத போகிறாங்களா? எஸ், நீங்களோட ஃபஸ்ட்டு பேட்டில் இது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்தோட படமும் ஒரே டேட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்திகேயன் நடித்த பிரின்சி படமும் கார்த்தி நடித்த சர்தார் படமும் இந்த மாதம் அக்டோபர் 21ஆம் தேதி, அதாவது தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி ரெண்டு படமும் வந்து ஒட்டுக்காக ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, சர்தார் படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அதில் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டரில் வேற மாதிரியான ஒரு பரிமாணத்தில் நம்ம கார்த்தி இருக்கார். ஆனால் அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே, ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கோப்ரா படத்தோட ஒரு சாயல் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் படம் வந்தால் தான் தெரியும், ஏன்னா நம்ம கார்த்தியோட ஸ்டோரி சூஸிங்கே வந்து வேற லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண மித்ரன் அவர்களுமே வந்து ஒரு நல்ல டேரக்டர், இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல படங்களை வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு முக்கியமாக சொல்ல போனால், ஜிவி பிரகாஷ் அவரோட பிஜிஎம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ட்ரைலரில் பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த பிரின்சி படம், அந்த படமும் இந்த மாதம் அக்டோபர் 21ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃப்ரீ பிஸ்னஸ், அதாவது சேட்டலைட் ரைட்ஸ் அண்ட் சில பிஸ்னஸ்லாம் வந்து வேற லெவலில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 கோடியே வந்து நெருங்கிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. வேற லெவலில் வந்து வளர்ந்துட்டுருக்காரு சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படம் வர அக்டோபர் 21 தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அண்ட் ஃபாரின்லேருந்து ஒரு பொண்ணு வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படமுமே வந்து ஒரு வேற லெவல் ஹைப்பில் தான் இருக்குது. அண்டு இந்த படத்தை அனுதீப் அப்படின்னு மலையாளம் டேரக்டர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து நல்ல நல்ல படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் தமிழ் அண்ட் தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது சர்தார் படம், சர்தார் இல்லை, பிரின்சி படம் தமிழ் அண்ட் தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ட்ரைலர் இன்னும் 2-3 டேஸ் இந்த வீக்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து பேட்டில், ஃபஸ்ட்டு பேட்டில், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆக போகிற ஃபஸ்ட்டு படம் இந்த ரெண்டு படம் தான், பிரின்சி படமும் சர்தார் படமும். ஸோ எந்த படம் கிளிக் ஆனாலும் வேற லெவலில் வந்து கலெக்ஷன் கட்டும். ஏன்னா அக்டோபர் 24 தீபாவளி, தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிறதுங்கிறதுனால ஹாலிடே வரதுனால, ஸோ வேற லெவலில் கிளிக் ஆச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு பேட்டிலுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சிவகார்த்தியா இல்லை வந்து கார்த்தியா அப்படின்னு. அதே மாதிரி கார்த்தி நடித்த படம் பொன்னியின் செல்வன், அதிலிருந்து இன்னும் ஒரு வேற லெவலில் ஹைப்பில் தான் இருக்கார் கார்த்தியும். ஏன்னா வந்தியத்தேவன் கேரக்டர் அந்தளவுக்கு மக்களை வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப ஒரு ஜாலியாக ஃபன்னாக வந்து நடிச்சிருப்பார். பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, வா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆக்டிங்கே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து மோத போகிறாங்க. யார் வந்து ஜெயிக்க போகிறாங்கங்கிறது தெரியல, படம் வந்தால் தான் தெரியும். இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். கார்த்தி சார் அண்ட் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட், ரெண்டு பேருமே கலக்குங்க. இந்த மாதிரி சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல எல்லாரோட ஆக்டர்ஸோட அப்டேட்டும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இனிமே பிக் பாஸ் அப்டேட்டும் வந்து அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். அவ்வளோதான் பட்டா மாமே.